கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஜெகே கே தமிழ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா எஸ்எஸ்சி கீடியிலேருந்து நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்ன இன்றைக்கி வந்துடும் வந்துடும் அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஸோ நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இன்னொரு ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் சொன்னாங்க ஸோ எஸ்எஸ்சி தரப்பில் வந்து வர எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் மிஸ் ஆகாது ஸோ வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க நான் சொன்னது தான் நேற்றையுமே உங்களை படிக்க சொன்னேன் ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இப்போ நீங்கள் இந்த நியூஷியத்துலேருந்து படிக்க ஆரம்பித்தீங்கன்னா கரெக்டாக பாஸ் ஆகுங்க ஸோ நாளைக்கு உங்களுக்கு நான் படிக்கணும்னு சொல்லி தெளிவாக போடுறேன் ஸோ அதை நல்லா பார்த்துட்டு அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க உட்காந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே குறிப்பிட்ட டைம் எப்படி நான் எப்படி எப்படி சொல்கிறோம் அது மாதிரி கான்செப்ட் வைஸ் வாங்க அது போக வேறு ஏதாவது சேனலில் ஃபாலோ பண்ணாலும் சரி அவங்க கொடுக்குற ஐடியாவும் சரி நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணேன் கரெக்ட் பாஸ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னா டேட்ஸ் என்றைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னா இன்றைக்கி தான் டுவெண்ட்டி ஃபோர்த் ஓப்பன் ஆகுது ஸோ முடிகிற டேட் வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அந்த வீடியோ லென்த்தாக இருக்கும் ஆனால் அந்த இங்கே லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க மாதிரிங்க இதில் உங்களுக்கு நிறைய கா உங்களுக்கு நிறைய தேவையான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து ஆன்லைன் ஃபீமெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கு ஸோ நம்மளுக்கு நாளைக்கு நம்ம எல்லோரும் அப்ளை பண்ண போகிறோம் ஏன்னா எல்லாருமே ஜிடியில் அவ்வளோ முன்மாதமாக இருந்தீங்க ஸோ நாளைக்கு அப்ளை பண்ணிடுவீங்க ஸோ அப்ளை பண்ணிடுங்க நம்ம நினச்ச மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க சிஎஸ்எஃப் வருதா ஆர்பிஎஃப் வருதா எஸ் இது நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க எஸ்எஸ்பி வருதான்னு ஸோ இது இந்த தடவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன் மொத்த வேக்கன்சி எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா சிஆர்பிஎஃப்பில் மட்டுமே ஒரு லட்சம் வேக்கண்ட்ட இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் சிஆர்பிஎஃபில் மொத்தம் விட்டுருக்க வேக்கண்ட்டே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப்பில் மொத்தமே கம்மியாக தான் விட்டுருக்காங்க ஆனால் வந்து கண்டிப்பாக மூவா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி முந்நூற்றி முப்பத்தி ஏழு வேக்கண்ட்டு தான் விட்டுருக்காங்க ஆனால் கட்டாமல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சிஐஸ்எப்க்கு சொல்ல போனால் பதினொன்றாயிரத்தி இருபத்தஞ்சி வேக்கன்ட் விட்ருக்காங்க சம வேகன்சி இருந்தால் நிறைய சிஎஸ்எப்க்கு சம வேகன்சி ஸோ நிறைய பேர் சிஎஸ்எஃப் ஃபோனுங்கிற ஒரு மோட்டிவில் இருப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரீ இருக்கும் அந்த மாதிரி கா நிறைய பேர் ஒரு அப்புறம் வீட்டில் உள்ளவங்க வச்சிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பீங்க அவங்களுக்குலாம் இது நம்ம லக்கு அதே போல் மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு தான் யோசி யோசாதீங்க இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ தொடர்ந்து படிச்சுட்டுருங்க நம்ம எதிர்பார்த்து ரொம்ப கிடச்சிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வயசு ஆ அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் தரேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஃபீஸ் வந்து நூறுரூவா வயசு முக்கியமாக வயசு நான் கூட சொல்லி ஆகணும் ஏன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இது தான் நார்மலாக இதே இது ஓபிசிக்கு மூணு வருஷமும் எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் எக்ஸ் சர்வீஸ் மூணு வருஷமும் அப்புறம் இந்த வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதனால தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டத்தில் உள்ள மெய் பீப்புள்ஸ் தான் இதோ இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசான ஒன்றும் தேவையில்லை ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் என்னன்னாலும் என்கிட்ட கேளுங்க ஏன்னா ஏஜ் பற்றி நிறைய டவுட் இருக்குது ஸோ கே கண்டிப்பாக அதாவது அப் டு டேட் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த இவங்க கொடுத்துருக்க அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று படி ரெண்டாயிரத்தி ஒன்று டூ ரெண்டாயிரத்தி ஆறு இது நாமினல் கோர்ஸு இந்த இந்த டேட்டு படி உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுங்க அதுக்கு உள்ளே உங்களுக்கு உங்களுக்கு வயசு வந்து ஒருவேளை ஓபிசியாக இருந்தி இருபத்தி ஆறு வயசுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கேன்னு யாரா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சிலர் வந்து டேட்டா பர்த் ஆனால் போடுங்க நான் உங்களுக்கு ஆனால் ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு நான் கம்மெண்ட் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னென்னா இதில் வந்து முக்கியமாக படிக்கிறதுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு நான் தினமும் ஃபாலோ பண்ணுறேன் என்னென்ன சொல்லலாம் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப டைம் கம்மி படிக்கிறது எக்கச்சக்கம் இருக்குது ஈஸியாக படிச்சிடலாம் ஆனால் படிக்க எக்கச்சக்கம் இருக்குது ஸோ படிக்க ஆரம்பிங்க அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து வெறும் டென்த்து படிச்சிருந்தால் போதும் நீங்கள் வெறும் டென்த்து படிச்சிருந்தா போதும் அது மாதிரி என்சிசி சி சர்டிஃபிகேட் ஃபைவ் பர்சன்டேஜும் பி சர்டிஃபிகேட் த்ரீ பர்சென்டேஜும் ஏ சர்டிஃபிகேட் டூ பர்சன்டேஜ் தராங்க ஸோ வச்சுருந்தே அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்சி டாட்டு என்ஐசி டாட் தான் அப்ளை பண்ணுற வெப்சைடு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொன்ன மாதிரி நூறு ரூபாய் இதுக்கப்புறம் வேறு என்ன இதில் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுறீங்க மே மேஜர் ஆப்ரேஷன் பண்ணிடுறீங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க உங்களுக்கு வேறு சிஹெச்எஸ் இல்லை இந்த மாதிரி எம்டிஸில் எம்டிஸ்ல உங்களுக்கு எம்டிஎஸ்சில் உங்களுக்கு உங்களுக்கு எம்டிஸ்னால மட்டி டெஸ்கிங் ஸ்டாஃப் தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இதில் எந்தெந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் மேக்சிமம் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சைடில் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் எல்லா வருஷமும் கேட்குற மாதிரி தான் நிறைய பேர் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு ஸோ இந்த வருஷம் ஏதாவது எம்டிஎஸ் மாதிரி கொண்டு வருவாங்களா எக்ஸாம் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ கிடையாது எப்பவும் உள்ளது மாதிரி தான் இந்த வருஷம் தமிழில் வருது அது ஒரு பெனிஃபிஷியல் அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலி ஜெ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கு இருபது மார்க் கேட்குறாங்க அது வந்து டபுள் ஆகி நாற்பது மார்க் இருக்குது ஸோ ஓவராலாக அறுபது மார்க்கு சாரி எண்பது மார்க் எண்பது கொஸ்டின்ஸு நூற்றி அறுபது மார்க்குக்கு வருது அறுபது நிமிஷத்தில் அறுபது நிமிஷம் ஸோ அறுபது நிமிஷத்தில் வருது அறுபது நிமிஷத்தில் நம்மளால் எண்பது கொஸ்டின்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ கண்டிப்பாக இதுவே இது இதில் டுஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக முயற்சி நண்பா நான் வந்து நிறைய டெஸ்ட்டு நான் மாதிரி தான் டெஸ்ட் புக்கு நிறைய எக்ஸாம் இது பண்ணுங்கள் நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு டைம் ஷெடியூலோட இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு டைம் ஷெட்யூலாக கொண்டு வரேன் நல்லா பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு இந்த எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வெளியே எவ்வளோ கண்டிப்பாக அந்த பிசிக்கல் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மைண்டில் தான் நீங்கள் வெளியே வருவீங்க முக்கியமாக இதை சொல்லப்போனால் இதில் அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும் இருபத்தி நாலு மினி மினி இருபத்தி நாலு மினிட்ஸ் நீங்கள் இருபது இருபது மினிட்ஸ் இல்லை இருபத்தி ரெண்டு மினிட்ஸ்குள்ள கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருங்க லைட்டாக ஒரு வாக்கிங் ஒரு சின்ன சின்னதாக ஆரம்பிங்க எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு பாஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் அடுத்த கட்டமாக ரன்னிங்கு ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதில் வேறு எது இல்லைன்னு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்லேயும் ஃபீமெல் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் எட்டரை மினிட்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் வேறு எதுவும் இதில் பெருசாக கொடுக்கல ஸோ இவ்வளோ தான் படிங்க படிங்க நான் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்கேன் கேட்டீங்க எஸ்எஸ்சி எப்போ வரும் எப்போ எனக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு கமெண்ட் போல் வந்துருக்கணும்பா எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரியே நான் வந்து நான் இருங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க சொல்லிகிட்டே இருந்தேன் அதே போல் உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு இந்த வேக்கன்சி ஸோ அப்பளே உடனே பண்ணிடுங்க நாளைக்கே பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அடுத்தட்டமும் படிக்க ஆரம்பிச்சுருங்க இன்னும் நான் பொறுமையாக இருப்பேன் இன்னும் ஒரு ஒரு மாதம் லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் படிப்பேன்னா கண்டிப்பாக படிக்க முடியாதுன்னுப்பா ஏன்னால் கண்டிப்பாக முடியாது இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் இதோட வெப்சைட் எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் டாட் இன்னில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணிடுங்க இதான் வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ சாம்பிள் பேஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் அப்ளை பண்ணுறேன் இந்த ஜஸ்ட் பேஜை பார்த்துட்டு ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து சார் நான் இதெல்லாம் ஃபுல்லாக படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் படிக்க தேவையில்லை நான் சொன்னதே உங்களுக்கு போதுமானது தான் ஸோ இந்த டேட்டு தான் முடிகிற டேட்டு ஸோ பார்த்து அப்ளை பண்ணிடுங்க எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வெறும் எண்பது கொஸ்டின் எண்பது கொஸ்டின் தான் ஆனால் அறுபது மகான் மினிட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கம்மி தான் ஆனாலும் முடியும் ஏன்னா ஒரு ஒரு சீரீஸை நீங்கள் ஒரு நம்பர் சீரிஸ் எடுத்திங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டைம் இருக்கும் ஆனால் இதே இது ரெண்டு மூணு டைம் பாருங்கள் அந்த இது உங்களுக்கு டைம் குறையும் இதை தான் நான் சொல்கிறேன் அதுக்காண்டி அதிலே உட்காரணும்னு நான் சொல்லலை நம்பர் சீரிஸ் வந்து எடுத்திங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் அன்றைக்கே போட்டு பார்த்தீங்கன்னா அது பாஸ் ஆகிற வரைக்கும் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை போட்டு பாருங்கள் அன்றைக்கே அது முடிங்க ஒரு நாளைக்கு நம்பர் எண்பது மா எண்பது இன்னி தொண்ணூறு நாள் இருக்குது எண்பது நாள் எடுத்துக்கோங்க எண்பது மார்க்குக்கு இருக்குது நிச்சயிக்கிறேன் பத்து நாள் டெஸ்ட்டு பேஜ்க்கு சூப்பராக நம்ம அதை பிளான்ட்டு பிளான் பண்ணி படித்தோம் நீங்கள் அந்த தொண்ணூறு நாள் போதும் பாஸ் பண்ணுறதுக்கு சிஎஸ்எஃப் நான் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொண்ணூறு நாள் கழித்து கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்சிஜிடியில் ஒரு வேக்கண்டோடு இருப்பீங்க அதனால் நீங்கள் அது ஃபாலோ பண்ணிங்கன்னா இருப்பீங்க ஸோ தடம் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தால் இருப்பீங்க ஸோ ஃபீமேலுக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃபில் வந்து சிஎஸ்எஃபில் இந்த வருஷம் பிஎஸ்எஃப் நல்லா கொடுத்துருவான்பா நல்லா செம்மையான வேக்கண்ட் ஆனால் உண்மையை சொல்கிறேன் செம்ம வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஏன்னா சிஎஸ்எஃபில் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணும் பெண்களுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் மட்டுமே சிஎஸ்எப்பில் யூஸ் ஆனால் எல்லா வருஷத்தோடையும் இந்த வருஷம் நல்ல வேக்கன்சி ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு இருக்குது ஏன்னா சிஎஸ்எஃப்லேருந்து எனக்கு செய் இண்டிவிஜுவல் எனக்கு சொல்ல போனால் சிஎஸ்எஃப் ரொம்ப பிடிச்ச ஒரு கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கூட இருக்கும் இந்த வருஷம் அதிகமான வேக்கண்ட்டுங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இதில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை நான் ரிப்ளை பண்ணுறேன் அது போக உங்களுக்கு இதில் வேறு என்ன கோரி உங்களுக்கு ஏஜி ஏஜி சார் எனக்கு தான் லாஸ்ட்டு இந்த வருஷத்தோடு எனக்கு முடியுது ஏஜி நான் அப்ளை பண்ண முடியலை எனக்கு வயசு இல்லைன்னு சொன்னிங்கன்னா டோன்ட் வரி ஏன்னா இது அடுத்தடுத்து எம்டிஎஸ் வர போகுது எம்டிஎஸ்ஸு சிஹெச்எஸ்இல் பிறகு ஸ்டெனோகிராஃபரு அப்படின்னு சொல்லி நிறைய வருது அது முக இப்போ டி எஸ்ஐ விட்றாங்க சார் எனக்கு டென்த்து டுவெல்த் தான் படிச்சிருக்கேன் நோ வரி சிஹெச்எஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எம்டிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் இதை பற்றி நான் மேலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க சார் எனக்கு ஜிடி நான் போயிடுவேன் எனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்குது படித்தேன் அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் பேரும் நீங்கள் படிக்க வேண்டிய டைம் எவ்வளோனா ஆறு மணி நேரம் டைம் கொடுக்கணும் ஆறு மணி நேரம் எங்கேயும் எந்திக்காமல் ஆறு மணி நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் இதில் வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை சார் நான் அதர் ரிலீஜியன் சார் அதர் இது அப்புறம் ஆதார் கார்டில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஓபிசியில் இந்த மாதிரி பிரச்சனை ஓபிசி சர்டிஃபிகேட் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நிறைய குறியிருக்கிறதுச்சுன்னா என்னுடைய கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி மேஜர் இன்ஜுரி மைனர் இன்ஜுரி எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மேக்ஸிமம் வந்து என்னென்னா மெடிக்கல்லாம் தரவாக செக் பண்ணுவாங்க ஸோ எனக்கு எதுனாலும் என் கம்பெனியில் கேளுங்க நான் உங்களுக்கு உடனே உடனே ரிப்ளை பண்ணுறேன் லாங்குவேஜ் அதே மாதிரி நிறைய பேர் ரீஜனல் ச இருந்து வந்திருக்கோம் நாங்கள் அந்த சொல்ல போனால் சிறியாக கலந்து வந்திருக்குது இந்த மாதிரி சொல்ல நிறைய பேர் டவுட் இருக்கும் ஸோ அப்படின்னாலும் என்கிட்ட ரிப்ளை பண்ணுங்கள் ஸோ நன்றி என்பா இதுக்கப்புறம் எது டவுட் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நன்றி